ஜிபி ரேம் வெறும் 15 ரூபாய் வேலையில் Infinix Note 40X எக்ஸ் இந்தியாவில் லான்ச் இங்க 12 ஜிபி ரேம் அப்படின்னு சொல்லும்போது போது physical ரேம் பன்னெண்டு ஜிபியும் வெர்ச்சுவல் ரேம் டுவெல் ஜிபி அப்படின்னு சொல்லி மெமரி ஃபிஷனோட டுவென்டி ஃபோர் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்டோட கொண்டு வந்திருக்காங்க பாக்ஸ் மேலே என்எஃப்சி பிரிண்ட் பண்ணிருக்காங்க சப்போர்ட்டும் இருக்கு பின் பக்கம் ஸ்பெசிபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ண மாதிரி ஸ்மார்ட் போன் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அதோட டிரான்ஸ்பெரன்ட் டிபியூ கேஸ் நல்ல குவாலிட்டியோட தான் இருக்கு சிம் இஜெக்டர் டூல இருக்கு டைப் ஏ டூ டைப் சி கேபிள் பதினெட்டு வாட் அடாப்டர் பாக்ஸ்லயே பண்டல் பண்ணிருக்காங்க இது பாம் ப்ளூ கலர் இன்னும் ரெண்டு கலரும்

கேமரா மாடல் கிளாசி ஃபினிஷ் ட்ரிப்பிள் சென்சார் கொடுத்துருக்காங்க அதோட வந்து உங்களுக்கு ஃபிளாஷ் லைட்டுக்கு ஒரு ரிங் லைட் மாதிரி இருக்கு ஃப்ரண்ட் பேனல்லையும் வந்து நீங்கள் செல்ஃபி யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இருக்கு செல்ஃபி எடுக்கும் போதும் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு வெயிட்டும் வந்து இரநூத்தி ரெண்டு கிராம் தான் அதனால கையில வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு க்ரிப்பும் நல்லா இருக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மௌண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் குவிக்காகவே அன்லாக் ஆகுது கீழே த்ரீ 3.5M audio jack, mic, type-c port, speaker குட்டிருக்குர் லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் ரெண்டு சிம் நீங்கள் யூஸ் பண்ணி எஸ்டி கார்டு போட்டு ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டூவல் ஸ்பீக்கர் ஸோ மேலே இன்னொரு ஸ்பீர் அவுட்லெட் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் மெமரி உங்களுக்கு டுவெல் ஜிபி ஃபிசிக்கல் ரேமே இருக்குது கூடவே வர்ச்சுவல் ரேம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி அப்படிங்கும் போது எக்கச்சக்கமாக ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பேன் வீடியோ சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் தாராளமாக கொடுத்துருக்காங்க இது கூடவே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ராம் யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூவோட வருது பர்ஃபார்மன்ஸ்

இது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப் தான் பெருசா த்ராட்டில் ஆகாது இதை வந்து நம்ம ட்ராகனோட கம்பேர் பண்ணணும் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் நார்மல் யூசேஜ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதோட ஐஎஸ்பி லெவல்ஸும் இந்த சிப்ல நல்லா கேமரா ஆப்டிமைசேஷனு நல்லா இருக்கும் அதோட நீங்க கேம் விளையாடுவீங்க அப்படின்னா வந்து இது மாட்ரேட் கேம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாங்கள் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடி பார்த்தோம் லோ செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே கேம் விளையாடுச்சு பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு பெருசா ஈட்டும் ஆகல சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் Android ஃபோர்டீன் எக்ஸ்ஓஎஸ் 14ல உங்களுக்கு ப்ளூட்வேஸ் ஒரு சிலது இருக்கு தேவையில்லாத ஆப்ஸ் அன்இின்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கான ஓஎஸ் அப்டேட் டூ இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்கு இங்க யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா இந்த வாட்டி ஏஐ வால் பேப்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வேணுமோ நீங்க டைப் பண்ணி ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ட்ரை பண்ணலாம் லார்ட் சிவான் டைப் பண்ணி ஜென்ரேட்னு கொடுத்து இமிடியேட்டா சிவனுடைய படம் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு இந்த வால் நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சரா இருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் கெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மாதிரி பிளிப் டு மியூட் அதுக்கப்புறம் ரேஸ் டூ வேக் கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு கால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கு கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்கு நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஜி பேன்ஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி ஸ்பீடுமே நல்லா இருக்கு நீங்க ஃபோர் ஜி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபோர் ஜி கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் அதுவுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு மெகா பிக்சல் மெயின் சென்சார் சாம்சங் உடைய எச் டூ சென்சார் இது கூடவே டூ மெகா பிக்சலுக்கு டெப் சென்சார் டூ மெகா பிக்சலுக்கு மேக்ரோ இருக்குது அதே செல்ஃபி கேமரா எட்டு மெகா

உங்களுக்கு ஸ்லைட்டா சேச்சுரேட் பண்ணி காட்டுது மற்றபடி டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்கு பூவுடைய கலர் நல்லாவே கேப்சர் பண்ணிருக்கு இந்த பிக்சர்ல பிளர் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அதே நீங்க சப்ஜெக்ட கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட்டா பூஸ்ட் அப் பண்ணி காட்டுது ஆனா அதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்கும் அதோட ஸ்கை கலருமே நல்லாவே கேப்சர் பண்ணிருந்தது ரொம்ப வெயில் இருந்தாலுமே லைட்டை கண்ட்ரோல் பண்ணி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா கிளிக் பண்ணிருக்கு அதே செல்ஃபி பொறுத்த வரைக்கும் இதுலயுமே வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் சைட்ல இருக்கு ஆனா டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் நல்லாவே பண்ணிருக்கு செல்ஃபி பொறுத்த வரைக்கும் நைட் ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பர் நைட் போன் ரீனேபிள் பண்ணி தான் எடுத்தேன் ஓரளவுக்கு டீடெயில்ஸ் கேட்ச் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் சில பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சுத்தமா லைட்டே இல்ல அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் கேட்ச் பண்ணுது வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் ரெண்டுமே உங்களுக்கு டூ கே தேர்ட்டி வரைக்கும் சப்போர்ட் இருக்கு இங்க வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியர் சைடுல டீடெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது இலையுடைய கலர் பூ எல்லாமே வந்து உங்களுக்கு நேர்ல எப்படி பார்க்கறீங்களோ அதே மாதிரியே கேப்சர் பண்ணுது ஸ்டெபிலைசேஷனுமே நல்லா இருக்கு அதே செல்ஃபில வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது பட் கொஞ்சம் சேச்சுரேட்டட் சைடில் தான் இருக்குது டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ்க்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனலோட வருது ஒன் டுவெண்ட்டி ஹர்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க அதோட டியூரபிலிட்டிக்கு பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வாய்ட் ஒன் எல் ஒன் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது அதோட பஞ்சோல் நாச் பெசில்ஸும் பார்த்தீங்கன்னா மூணு சைடு ஈவனாக இருக்கு சின் மட்டும் பெருசாக இருக்குது இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி எல்சிடி பேனலில் கான்ட்ராஸ்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டோரில் பிரைட்டாகவே இருக்குது அதே நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப்லலாம் ஹெச்டிஆர் சப்போர்ட் இல்லை அதோட இன்ஃபினிக்ஸ் உடைய எக்ஸ்க்ளூசிவான டைனமிக் போட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ பஞ்சோல் நாச்சில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகும் சார்ஜ் பண்ணுறீங்க கால் பேசுகிறீங்க அப்படின்னா அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஆடியோவும் டூவல் ஸ்பீக்கரோட வருது டிடிஎஸ் சவுண்ட் அப்படிங்கிறதுனால நல்ல லவுடாக இருக்குது தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது லவுடாக இருக்குது பேஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பேட்ரி பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் எம்ஏஹெச் பதினெட்டு வாட் சார்ஜ் பேட்ரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏஐ சார்ஜிங் ஃபீச்சரும் இருக்குது அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க

ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டோரேஜ் தேவைப்படுறவங்களுக்கு அதாவது ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பேன் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் ஆப்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு இது கூடவே வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் நான் மூவிஸ் பார்ப்பேன் அப்படின்னா பிக் டிஸ்பிளே டுவல் ஸ்பீக்கர்ஸ் டிடிஎஸ் எஃபெக்டோடு இருக்கு அதோட பேட்ரி ஆப்டிமைசேஷனும் நல்லா இருக்கு பெர்ஃபாமன்ஸும் டீசென்ட்டாக இருக்குது அமலட் பேனல் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் ஃபார்ட்டி எக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பாக்குறேன் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹாப்பி